ஒரு பக்கத்தை மட்டுமே அறிந்த நமது வாழ்க்கையின் மறுபக்கத்தை காண பரம எருசலேம் ஊழியம் வழங்கும் மறுபக்கம் மறுபக்கம் மேடை நாடகம். ஏண்டா நீ எவ்வளவு வாட்டி அசிங்கப்பட்டாலும் உனக்கு அறிவே வராதா? அன்னைக்கு ஏசப்பாவை உப்புரையில இருந்து குதின்னு சொல்லி அசிங்கப்பட்டிய, அத கூட மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன வேற கீழே குதின்னு சொல்ற? நீ எல்லா நேரத்திலையும் எங்க ஏசப்பா கிட்ட தோத்து போனவன்டா. டேய், நீ என்ன மந்திரம் பண்ணாலும் தந்திரம் பண்ணாலும் எங்க ஏசப்பாவோட பிள்ளைகளை உன்னால ஜெயிக்கவே முடியாது. என்ன ஜெயிக்கவே முடியலையே, அத பாத்தியா? ஏதோ என்னோட கொஞ்சம் வல்லமைய பார்த்ததுக்கே ஆடி வக்காண்ட. இரு, இன்னொருத்தன் வரான், அவனுக்குள்ள இருக்க என் பவரை பாக்குறீங்களா? டேய், அதுதான்டா என்னோட மகிமை. ஒரு வித்தியாசமா இருக்கிறாரு, இவர்கிட்ட போயிட்டு வம்பச்சிட்டு இருக்கீங்க. அதை ஏன் பிரதர் கேக்குறீங்க? எல்லாம் எனக்கு நேரம் பிரதர். உள்ள வந்துட்டு என்ன இப்படி படாத பாடு பத்துறான் பிரதர். ஒரே சோதனையா போயிடுச்சு பிரதர். சகிக்கணும், சகிக்கணும், வர சோதனைகள் எல்லாம் சகிக்கணும், அப்பதானடா பாக்கியவனாக முடியும். ஏன் நீங்க பாக்கியவனாக வேணாமா? டேய் பைத்தியக்காரா, உன்னால வர சோதனை எல்லாம் நாங்க சகிக்க கூடாதுடா. எங்க ஏசப்பாவால வர சோதனையை தான் நாங்க சகிக்கணும். உன்னால வர சோதனை எல்லாம் மிதக்கணும். அறிவிக்கட்டும். மாப்பிள காண்டாகிறாரு, நீ வந்த விஷயத்த சொல்லு, கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அது ஒண்ணும் இல்ல பாச, சொல்லுங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா சர்ச்சுக்கு வர முடியல, அதனால பாஸ்டர் பார்த்துட்டு இது தசம பார்க்க செக்கு, அதனால பாஸ்டர் கூத்துட்டு ப்ரே பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இருங்க, ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே பாஸ்டர். சரிங்க பிரதர், பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஏன் பிரதர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் பிரதர் இப்படி கேட்டீங்க, நீங்க சண்டே சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னீங்களே, அதான் எனக்கு சந்தோஷம். எங்க பிரதர் பிசினஸ், பிசினஸ் பிரதர், பிசினஸ் அன்னைக்குத்தான் வருமானமே. பிசினஸ், பிசினஸ் நாய் விக்கிறது பட்டாணி, பேசுறது அம்பானி கணக்கு பேசுது போல். என்ன சொன்னியா? பிசினஸ், அதான பிரதர் நமக்கு முக்கியம். அதெல்லாம் வச்சுதானே உங்களெல்லாம் நான் பிஸியாவே வச்சிருக்கேன். ஆமா, நீங்க பிசினஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க, நீங்க என்ன பிசினஸ் பிரதர் பண்றீங்க? நம்ம பிசினஸா? அதெல்லாம் குளோபல் லெவல் பிரதர். அப்படின்னா? அதாவது இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தணும்னு நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் நான் ஈஸியா சிம்பிளா எனக்கு ஏத்துப்பேன். இதுதான் என் பிசினஸ். புரியலையே, ஒரே சீட்டிங் பிசினஸ்ல இருக்கு. கொலம்பிட்டு தானே கொய்யால, அதான்டா என் பிசினஸ். ஆமா பிரதர், இந்த பிசினஸ்க்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? நம்ம இன்வெஸ்ட்மென்ட்லாம் அவ்வளவு பெருசா இருக்காது பிரதர். இந்த ஆதியில ஏதன் தோட்டத்துல ஏவாளுக்கு ஒன்று கொடுத்தாங்களே, அது என்னது? ஓ, ஆப்பிள். ஓ, அப்ப நீங்க ஆப்பிள் பிசினஸ் பண்றீங்களா? இவன் ஒரு மூலையில மூலைய கைட்டி முட்டில வச்சுப்பான் போல பிரதர். அன்னைக்கு ஏவாளுக்கு மட்டும்தான் ஆப்பிள், இன்னைக்கு உங்களுக்கு லானா கொடுக்கிறது அல்வா.
என்னதான் நீங்க எல்லாம் வல்லமையா பிரசங்கம் கேட்டாலும் கடைசியில நான் குடுக்கிற அல்வா தாண்டா உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகுது. அப்ப நீங்க அல்வா விக்கிறீங்களா? ஏ பிரதர், 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 ஏன் பிரதர் அவங்க கிட்ட வாய குடுக்குறீங்க? அவன் வேலையே எல்லாருக்கும் அல்வா குடுக்கறதுதான். விடுங்க பிரதர், ஐயா கிட்ட பேசிட்டேன். ஐயா ஜபத்துல பிஸியா இருக்காரு, அந்த செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஐயா கிட்ட கொடுத்து தப்பா நினைக்கிறேன். ஏய் எதுக்கு சிரிக்கிற? நா ப்ரோ, அமௌண்ட் ரொம்ப வெயிட் போல தெரியுது. ஆமா ஆமா, இந்த ஐயா எப்பவுமே ஆண்டவருக்கு பெரிய அமௌண்டா தான் கொடுப்பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் எவ்வளவு கொடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆமா, அவர் கொடுக்கிற காணிக்கையினாலதான் எங்க சபையில அநேக ஊழியங்கள் தாங்குது. இது இவருக்கே தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவரு காணிக்கைய கணக்கு பார்க்காம கொடுக்கிற ஒரு மனுஷன். இங்க பாரு, அவர் எவ்வளவு கொடுக்கிறாருன்னா அவர் குடும்பத்துக்கே தெரியாது. பாருடா, இவ்வளவு பெருமை அவரை குறித்து சொல்றதுக்கு இருந்தாலும் தற்பெருமை இல்லாத ஒரு மனுஷன், அவ்வளவு தாழ்மையானவர். மாப்பிள்ள, மாப்பிள, நிறுத்து மாப்பிள. நீ சொல்றதெல்லாம் கேட்டா சாத்தானுக்கே நெஞ்சு வலி வந்துடும் போல. இது இவ்வளவு பெருமையா பேசி இந்த ஆளோட ஒரு பக்கத்தையே நீ உலகத்துக்கு காட்டிட்டியே. ஆனா இவன் யாருன்னு நான் உனக்கு காட்டவானா? என்னடா சொல்ற? டேய், யாரையுமே நீ நல்லவன்னு சொல்ல மாட்டியா? யாரையும் உத்தமனாவே நினைக்க மாட்டியா? உத்தமன, உத்தமன்னு சொல்றது எனக்கு என்ன ஆட்சேபனையுமே இல்ல. ஆனா இந்த டுபாதுட போய் நீத்தியா, அதுதான்டா என்னால தாங்கிக்கவே முடியல. ஹலோ அல்வாக்காரே, என்ன யாரு நினைச்ச? ரேஞ்ச் என்ன தெரியுமா? என் இமேஜ் ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசுற நீ? ஹலோ பாட்டனா, என்ன உன் பிலிம் எல்லாம் மத்தவங்களாண்ட காட்டு. இப்ப உன்ன பத்தி நான் ஒரு பிலிம் காட்டுறேன், போகிறியா? என்ன சொல்ற? அங்கே உன் மறுப்பு. சார், இப்போ எங்க போறோம்? எப்போ முடியும் தெரிஞ்சுக்கலாமா? ஏன், எதுக்கு கேக்குற? இல்ல, இன்னைக்கு சண்டே, நீங்க அர்ஜென்ட்டா கால் பண்ணீங்க, அதான் வந்தேன். இல்லனா இல்லது சண்டேவா? இல்லனா வீட்லயே ரெஸ்டா? ஓகே ஓகே, அதுக்கு ஏன்பா ஃபீல் பண்ற? சாலரி டபுளா வாங்கிக்கோ. சாரி சார், நான் அத சொல்ல வரல. சண்டேனா நம்மளாம் சர்ச்சுக்கு போனோம்ல, அதான் நமக்கு அதான சார் இம்பார்ட்டன்ட். ஆமாப்பா, என்ன பண்றது, கிளைண்ட் மீட்டிங் அதை விட இம்பார்ட்டன்ட்ல. இதுல சண்டே எல்லாம் பார்க்க முடியாதுப்பா. வேணும்னா நம்ம பாஸ் மெசேஜ ஆன்லைன்ல கேட்கலாமே. சார், ஆன்லைன் ஆராதனைன்றது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, அது தெரிஞ்சோ தெரியாமலோ சபுக்குள்ள வந்துருச்சு. நான் என்னதான் இருந்தாலும் நம்ம சபையில போய் உட்கார்ந்து ஆராதிக்கிற மாதிரி வராது இல்ல சார். அதானே சார் உண்மையான ஆராதனை? ஹலோ, லுக் ஹியர், நான் சொல்றத நீ கேளு. பசங்க என்னையா சொல்லுது? எஜமானுக்கு கீழ்படினு, எதிர்த்து பேசக்கூடாது. மைண்ட் இட் சார். ஒரு சின்ன திருத்தம், பைபிள்ல கர்த்தருக்குள் கீழ்படினு தான் சார் போட்டிருக்கு. பெரிய மேதாவி மாதிரி பேசாது. நான் சம்பாரிச்சு தசம பாகம் வெயிட்டா கொடுக்கறதால தான் சபையே நடக்குது, பாசு பொழப்போ ஓடுது. காணிக்கைய உதாரணமா கொடுக்கணும், கொடுக்கறவ மேலதான் கத்த பிரியமா இருக்கிறாரு. சார், வேத வசனங்களை உங்களுக்கு சாதகமாக்கி பேசாதீங்க சார். கர்த்தருக்கு கீழ்படியாதவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், அது யாரா இருந்தாலும் சரி. இதெல்லாம் மக்களையா பேசுற?
உனக்கு தான் தெரியல, சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு நான் என்ன சினிமா பீச் நான் சுத்திட்டு இருக்கேன். பிஸ்னஸ் யா பிஸ்னஸ், சம்பாதிக்கணையா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாட்டா சபைக்கு நல்லா போயா. சார் யாத்ரா 28 படிச்சு பாருங்க, அவருடைய ஓய்வு நாளில் யாரா இருந்தாலும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றது தான் வேத சட்டம். நான் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு காசு கொடுக்கலனா பாஸ்ட் ஃபேமிலியே அவ்வளோதான், அவங்க பிள்ளைங்களுக்கு யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான், இல்லை அவங்க வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எவையா கட்டுவான். நான் சண்டே மண்டேன்னு பார்க்காம உழைக்கிறதுனால தான் சபையே நடக்குது. சாரி சார், நீதிமான் அப்பத்திற்கு அலைந்து திரிந்ததா சரித்திரமே இல்லை. நீ என்ன ஏன் சொல்ல வர, கத்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகளின் பிரயாசம் விருதா. நிறுத்து, நீ ரொம்ப பைபிள் வசனம் பேசுற, இந்த மாசத்தோட சம்பளம் வாங்கின்னு நின்னுடு. நீ எனக்கு டிரைவர் பாஸ் கிடையாது, எனக்கே உபதேசம் பண்ண. ஏசப்பா, இந்த நாளை நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹலோ, சொல்லுமா. ஓ, வந்திருக்காங்களா? சரி, ஓகே ஓகே. அப்புறம் வேற எதனா அப்பாயின்மெண்ட் இருக்கா? சரி ஓகே, அவங்கள வர சொல்லுங்க, நான் பார்த்து. ஓகே ஓகே. வாட் ஏ சர்ப்ரைஸ், வாங்க வாங்க வாங்க. ஆஃபீஸ்க்கே வந்துட்டீங்க? எங்க பிரதர் உங்களை பார்க்க முடியுது, சர்ச்சுக்கு வரீங்கன்னா வரவே மாட்டீங்க. சரி, அதான் நாமளும் உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். பாருங்க பாருங்க. எங்க பிரதர், சண்டேன்னு ஒன்று இருக்கு, ஓய்வு நாளுன்னு ஒன்று இருக்கு, எனக்கு தான் ரெஸ்டே இல்லையே, ஒரே டென்ஷன் பிரதர். சரிங்க பிரதர், நீங்க சொல்லுங்க. ஐயா, 6 வேலை செஞ்சு 7 ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் கர்த்தர் ஓய்வு நாளை ஏற்படுத்திருக்காரு. ஓய்வுனால நம்ம தான் ரெஸ்ட் எடுத்துக்கணும். லிசன், சொல்றதுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் கூலி வாங்குறவங்க, நான் கூலி கொடுக்குறவங்க, எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சிடாதுங்க. உண்மைதான் பிரதர், மனுஷன் இந்த உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா வாட் இஸ் த பெனிஃபிட், லாபம் என்ன? பிரதர், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் போய் டென்ஷன் பண்ணீங்க தான் பேசி. வாங்க பிரதர், போகலாம். சாரி பிரதர், சாரி. மக்களே, இங்க ஒரு கோட்டு சுட்டு போட்ட பட்டாணி வியாபாரி இருந்தானே, யாரனா பாத்தீங்களா? ஆ, மீட்டிங். ஓகே ஓகே, நான் வந்துறேன் பிரதர். இங்க வாங்க பிரதர். என்ன பிரதர் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல பிரதர், என்னன்னே தெரியல. பாஷா, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா? ஏன் பிரதர் இந்த மாயமாலம்? சபைக்காக எத்தனையோ நல்ல காரியங்களை பண்றீங்க, ஆனா நீங்க போய் இப்படி அடப்போங்க பிரதர். பிரதர், உங்க பணத்தெல்லாம் கத்தருக்கு கொடுக்கறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப தவறு பிரதர், ரொம்ப தவறு. ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார், அதுல இருந்து நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க, என்ன இறுதியத்தோட கொடுக்கறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம போல இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் நமக்காக தெரிந்து கொள்கிறார். அதன்படி பார்த்தா நம்ம யாருமே தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டவே முடியாது பிரதர், பெருமை பாராட்டவும் கூடாது. இதுதான் வேதத்தின் சட்டம். ஆனா இது தெரியாம கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு இப்படி உரலாம் போய் சொல்லிட்டு திரியறீங்க, ரொம்ப வேதனையா இருக்கு பிரதர். ஹலோ ஹலோ,
ரொம்ப அழட்டிக்காத. இந்த உலக பணக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? எல்லாம் ஏன் பிள்ளைங்கடா. அவங்களாம் உன் பிள்ளைங்களாவே இருந்துட்டு போட்டோம், அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆனா எங்க ஏசப்பா, எங்க மூலியமா, எங்க சபைகளை கொண்டு இப்படிப்பட்ட நற்காரியங்கள் செய்யணும்ன்றதுக்காக தாண்டா ஏசப்பா எங்களெல்லாம் அவருக்குள்ள சிருஷ்டிக்கிட்டு, அதற்காக தான் நாங்களாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். ஒண்ணு தெரியுமாடா உனக்கு, ரெண்டு காசு கொடுத்த விதவிய இன்னும் எங்க வேதம் பேசிட்டு இருக்குடா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி அசடு வழிய நின்னுக்குறானே, இதா இவனுக்கு நான் பதில் சொல்ல போறேன். இவரை நான் இவரை பத்தி என்னடா சொல்றது? எனக்கே இவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, எங்க ஆண்டவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். வாரத்துல ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன், தான் சம்பாதயத்துல தசமபாக கொடுக்கறேன்னு ஒருத்தன் மனசுக்குள்ள ஜபம் பண்ணா, அவனையே எங்க ஏசப்பா தற்பெருமைக்காரன் சொல்லிட்டார். ஆனா நீங்க இப்படி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஊரெல்லாம் தார ஊதிட்டு திரியறீங்க. இங்க பாருங்க பிரதர், இனிமேலாவது தயவு செய்து வசனத்தின்படி வாழ பழகுங்க. பிரதர், ஓய்வினால பிசினஸ் கொடுக்காம ஆண்டவருக்கு கொடுங்க. பிரதர், உங்க ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை சொல்றேன், ஏசாயா 58:13-14 தயவு செய்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. பிரதர் போங்க, பிரதர் போங்க. சரி சரி வா, நம்மோ இந்த வாட்டி காணிக்க கம்மியா குத்துட்டேன்னு இருந்தாலும் பேச்சு பேசுறேன், அடுத்த வாட்டி காணிக்க கவரை என்னண்ட எத்துனுவா, உன்னை நான் உச்சிக்கே எத்துன்னு போயிடுவேன். இவனுங்களாம் இப்படிதான், வா வா, என் கிட்ட இருக்க அல்வா பிசினஸ வச்சு ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம், வா வா. இப்படி இடிஞ்சு போயிட்டா எப்படி? வாங்க நம்ம நம்ம சொல்லி பார்க்கலாம். கைய விடு, என்னடா நினைச்சிட்டு இருக்க, இங்க இருந்து இப்ப நீ போக போறே இல்லையா? அதே அப்படி பாதியிலே போறதுக்கு வந்த வேலையை முடிக்க வேணாமா? என்ன உங்களை மாதிரி நினைச்சுக்கினீங்களா? எல்லாத்தையும் பாதியிலே பாதியிலே விட்டுட்டு ஓடுறதுக்கு. ஏய் சாத்தா சாத்தா சாத்தாண்டா சாதிப்பே, சாதிப்படா சாதிப்ப, அதுக்குள்ள எங்க ஆண்டவர் உன்னை சாகடிப்பாரு. உன் தலையை நசுக்கிற காலம் ரொம்ப சீக்கிரம்.